வணக்கம். நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி நாம் வந்து பார்க்க போகிறது ஒரு இயக்குனரை பற்றி. அதாவது இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு இயக்குனரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையவே கிடையாது. அவருக்குள்ள ஒரு பன்முகத்திறமை உள்ள இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். ஸோ அத்தனை திறமையும் தகுதியையும் ஒன்றாக வாய்த்த ஒரு இயக்குனரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவர் கொடுத்த திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர், இதையெல்லாம் கடந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர். அதாவது அதிக வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர், எல்லா நடிகர்களையும் வைத்து இயக்கியவர். இது தவிர தமிழ் திரையுலகிலேயே அதிக நாட்கள் ஓடிய திரைப்படத்தை இயக்கியவர். ஸோ இப்போவே நீங்கள் வந்து யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நாம் வந்து பார்க்க போகிறது ஸோ அப்பேற்பட்ட ஒரு திறமை வாய்ந்த ஒரு இயக்குனர் தான். இவருடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸில் போட்டு உலுக்கி எடுத்திருப்பார் எல்லாரையுமே. ஸோ அந்தளவுக்கு ஒரு சாதாரண ஒரு நடிகர், ஒரு இரண்டு காட்சிகள் கூட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை கூடிய அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை வாங்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு இயக்குனர் இவர். ஸோ யாருன்னு நீங்கள் இந்த நேரத்தில் புரிஞ்சிருக்கோம். எஸ், இட் இஸ் நன் அதர் தேன் டைரக்டர் பி வாசு அவர்கள். ஸோ வாசு சார் அவர்களுடைய திறமைகளை பற்றி நாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம சிலாகித்து பேசக்கூடிய ஒரு தகுதியை வந்து நமக்குள்ளே வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். காரணம் என்னவென்றால் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தமிழ் திரையுலகை ஒரு பெருமைப்பட வைத்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் பி வாசு அவர்கள். ஸோ இவருடைய வந்து இவருடைய பேக்ரவுண்ட் அப்படி பார்த்தது அப்படின்னாலே இவர் எந்த காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு படத்தை, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரியை கூடியும் ஒரு அருமையான ஒரு ஹிட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இவருக்கு உண்டு. இவரோட ஃபிலிம் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இம்ப்ரெசிவான, பயங்கரம்னு சொல்லக்கூடாது, ஒரு மிகவும் இம்ப்ரெசிவான ஒரு பேக்ரவுண்டு. இவருடைய தந்தையார் யார் என்று பார்த்தீர்களே ஆனால் இந்திய அளவில் மிக பிரமாதமான ஒரு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸோ திரு பீதாம்பரம் அவர்கள். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கும் மேலே மேக்கப் மேன் யூனியனுடைய பிரசிடெண்ட்டாக வந்து இருந்திருக்கார் அப்படின்னா வந்து பாருங்க. ஸோ 25 to 30 இயர்ஸ் எல்லாம் வந்து மிக லாங்கஸ்ட் டியூரேஷன். ஸோ அதில் தொடர்ந்து இருந்திருக்கிறார் என்றால் ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் அவர் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அண்டு அந்த காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கதாநாயகர்கள் எல்லோருமே, ஸோ இவருடைய ஒரு நாள் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா அவங்க அந்த என்டையர் ஷூட்டிங்கே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. காரணம், இவர் மேக்கப் போடலை அப்படின்னா அவங்க ஸ்க்ரீனில் வந்து அழகாக தோன்ற மாட்டார்கள் அப்படின்னு வந்து அவங்களுக்கே வந்து ஒரு கன்வின்ஸ் ஆனதுனால தான். ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ தட் மீன்ஸ் எந்த அளவுக்கு வந்து இவர் ஒரு ஸ்கில்டு மேக்கப் டெக்னீஷியனாக இருந்திருக்கார் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஸோ அவருக்கும் திரு பீதாம்பரம் அவர்களுக்கும் கமலா அம்மையார் அவர்களுடைய மகனாக பிறக்கிறார். 1955 செப்டம்பர் மாதம் திரு பி வாசு அவர்கள். ஸோ வாசு சார் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஸோ அவருக்கு வந்து இந்த சினிமா மீது உள்ள ஒரு ஆற்றலும் சரி ஆர்வமும் சரி ரொம்பவும் வந்து அருமையாக இருந்தது. காரணம், இவர் வந்து 9 மணிக்கு ஸ்கூல் அப்படின்னா இவர் ராயப்பேட்டையில் இருக்கிற வெஸ்லியோட அலுமினஸ் இவர். ஸோ அந்த வெஸ்லி ஸ்கூலில் இவர் வந்து வராரு அப்படின்னும் போது 9 மணிக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிக்குதுன்னா இவர் 8 மணிக்கே போயிடுவார். அந்த 8 மணிக்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து இவருக்காக காத்துட்ருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இவருடைய ஸ்டோரி நரேஷன் அங்கே வந்து மிகவும் பிரசித்தம். ஸோ இவர் போயிட்டு எல்லாருக்கும் அந்த ஒரு 1 ஹவர் அருமையான ஒரு சினிமா கதைகள் எல்லாம் வந்து இவர் சொல்கிறத வந்து மிகவும் விரும்பி கேட்பதற்கென்றே ஒரு கூட்டம் சேரும் என்று ஸோ அவருடைய நண்பர்கள் எல்லோருமே வந்து ஒரு காலத்தில் மிக சிலாகித்து பேசிய வரலாறுகளும் உண்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு டேலண்ட். ஸோ அதனால்தானோ என்னமோ இவர் திரு சி வி ஸ்ரீதர் அவர்கள்கிட்ட தன்னுடைய படிப்பெல்லாம் முடித்த பிற்பாடு அசிஸ்டண்ட்டாக வந்து போய் சேர்றாரு. ஸோ ஸ்ரீதர் சார் எல்லாருக்குமே தெரியும், மிக பிரபலமான ஒரு இயக்குனர். ஸோ அவருடைய மேக்கிங் அண்ட் டேக்கிங் வந்து மிகவும் அருமையான ஒரு திரைப்படங்களை அமைத்தவர் ஸ்ரீதர் சார் அவர்கள். ஸோ அவர்கிட்ட இவர் தன்னுடைய அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லா விஷயங்களையும் வந்து அழகாக
மிகச்சிறந்த ஒரு சீடனாக ஒரு மாணவனாக அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்குகிறார். ஸோ வாசு சார் வந்து பார்த்தீங்கன்னா 1981 பன்னீர் புஷ்பங்கள் மூலமாக ஸோ தன்னுடைய திரை வாழ்க்கையில் ஒரு டைரக்ஷன் பொறுப்பு வந்து ஏற்கிறார். முதல் படமே வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட்டாக அமைகிறது பன்னீர் புஷ்பங்கள். இவரும் சந்தான பாரதி சாரும் சேர்ந்து ஸோ டைரக்ட் பண்ணியிருக்கிற படங்கள் இனிஷியலாக வந்து ஒரு 4-5 படங்கள் வருகிறது. ஸோ அப்போ தான் மிக உலகிலேயே வந்து மிகச்சிறந்த ஒரு நடிகராக அனைவருமே ஒத்துக்கொண்ட நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை இவர் சந்தித்து அவருக்கு காட்சியை விளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இவருக்கு கிடைக்கிது. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அது வந்து இவரும் சந்தான பாரதி சாரும் தான் வந்து இயக்குறாங்க படம் நீதியின் நிழல். அப்போது காட்சியை வந்து விளக்குவதற்கு சிவாஜி சார் வந்து தேடும் பொழுது சந்தான பாரதி சார் ஸோ அந்த அதை வந்து நீ போய் பண்ணிட எனக்காக ஸோ அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே அந்த பொறுப்பை பி வாசு சார் கிடைக்கிது. பி வாசு சார் வந்து போயிட்டு அந்த காட்சியும் அந்த காட்சியில் எப்படி வந்து அதை இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவர் டயலாக்கோட அழகாக அவருக்கு முன்னாடி நடித்து காட்டும்போது நடிகர் திலகம் அப்படியே இவரை வந்து உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்து விட்டு அந்த நடித்து முடித்தவன இதுதான் காட்சி அப்படின்னு வந்து இவரை நடித்து முடித்தவுடன் அவர் முதுகில் தட்டி குட் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் திலகத்துடைய பாராட்டு இவருக்கு கிடைக்கிறது. பிரம்மரிஷி வாயால், அதாவது விஸ்வாமித்திரர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து நடிகர் திலகம் வந்து அவரை பாராட்டுறார். ஸோ அதிலிருந்து தன்னுடைய திரை வாழ்க்கையை மிக சிறப்பாக வந்து ஆரம்பிக்கிறார் பி வாசு சார். அண்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் அதாவது அவருடைய ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு காவியங்கள். ஸோ அவர் அந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு கிளாஸ் டைரக்டரா அப்படின்னா அவர் ஒரு கிளாஸ் டைரக்டர், அவர் ஒரு மாஸ் டைரக்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாஸ் டைரக்டர். ஸோ இப்படி வந்து மாஸ் படமாக இருக்கட்டும் கிளாஸ் படமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே மிக அற்புதமாக ஒரு கையாண்டு ஸோ ஹீஸ் அவருடைய ஜேர்னரே வந்து ரொம்ப வித்தியாசமான ஜேர்னராக வந்து இருக்கும். ஸோ ஒரு மெலோ ட்ராமேட்டிக் என்ட்வைன்டு வித் என்டர்டெயின்மெண்ட், மெலோ ட்ராமா வேறு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வேறு, ஆனால் இது ரெண்டுத்தையும் ஒரு சரியான அளவுகோலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுல பி வாசு சாருக்கு இணை வேறு யாருமே இல்லைன்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு அருமையான படங்களை கொடுத்தவர். ஸோ இவர் அந்த 4-5 படங்களுக்கு பிறகு ஸோ இரண்டு பேருடைய பாதைகளும் வந்து வித்தியாசமாக வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து சந்தான பாரதி சாரும் பி வாசு சாரும் தனித்தனியே வந்து நம்ம படம் டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து தனியாக பயணிக்கிறார்கள். ஸோ அப்படி பயணிக்கும் பொழுது இவர் கன்னடாவில் தன்னுடைய முதல் கால் தடத்தை பதிக்கிறார் பி வாசு அவர்கள். ஸோ இவருடைய முதல் படம் வந்து கன்னடாவில் தனியாக எடுக்கிற படமே மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட்டாக அமைகிறது. ஸோ அந்த கன்னட படம் இவருடைய திரை வாழ்க்கையை மிக அருமையாக துவக்கி வைக்க அங்கிருந்து கர்நாடகாவிலிருந்து தமிழகம் ஆந்திரா அதாவது இந்தியா அப்படிங்கிற அளவில் பரவது மட்டும் இல்லாமல் ஸோ நாளடைவில் இவருடைய திரைப்படங்கள் பல நாடுகளிலும் மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெறுகிறது. ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு திரைக்காவியம் ஸோ அது வரைக்கும் வந்து வந்திருக்கிற அத்தனை படங்களுடைய வசூலையை முறியடித்து பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்ற ஒரு திரைப்படமாக அமைகிறது. அதற்கு முன்னர் அவருடைய மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக 60 தமிழ் சினிமா ரெக்கார்டையே வந்து வசூல் ரெக்கார்டையே வந்து உடச்சி எறிகிற ஒரு படமாக சின்னத்தம்பி அமைகிறது. ஸோ அந்த அதாவது இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக கொடுத்தவர் பி வாசு சார் அவர்கள். அவருடைய விஷயங்கள் எல்லாமே ஸோ பி வாசு சாருடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைனு, பட் அதில் இருக்கிற இந்த ஸ்க்ரீன் பிளேயும் அதோடைய ப்ரெசன்டேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி சிம்பிளி ஆசம். அதாவது அவருடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா காலத்திற்கு தகுந்தார் போல் ஸோ மக்களுடைய ரசனைகள் வந்து ஒவ்வொரு 10 வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ ஒரு காலகட்டத்தில் அதாவது 80களில் பார்த்திங்கன்னா 90கள் வரும்போது எவ்ரி 10 அந்த ஒரு சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1-2 பீப்புளுடைய டேஸ்ட் இது அவங்களுடைய தாட்ஸ் ப்ராசஸ் இது எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ இவருடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணம் என்ன என்று பார்த்தீர்களே ஆனால் அந்த காலத்திற்கு தகுந்தார் போல் அவர் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பார். ஸோ அதில் வந்து பி வாசு சாருக்கு இணை பி வாசு சார் தான். ஸோ இவருடைய காலகட்டங்களில் இருந்த பல டைரக்டர்ஸ் ஸோ ஒன்றிலே வந்து டேக்கிங் அண்ட் மேக்கிங்கில் மட்டும்தான் இருப்பாங்க, மற்ற விஷயங்கள் அப்டேட்டடாக இருக்க மாட்டாங்க. ஆனால்
இவரை பொறுத்தவரை இவர் வந்து எல்லா காலகட்டங்களிலும் பிளாக் பஸ்டர் கொடுத்துருப்பாரு, எல்லா காலகட்டங்களிலும் வந்து மிகப்பெரிய ஒரு வசூல் படங்களை கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் இவர். பி வாசு சார் வந்து ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த ஒரு ஆக்டரும் கூட, மிகச்சிறந்த ஒரு ப்ரொடியூசரும் கூட. ஸோ இவருடைய பல படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் கோலோச்சி இருக்கின்றன. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், ஸோ ஆந்திர பிரதேஷாக இருக்கிற இந்திய அளவில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்திருக்கின்றன, மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஸ்டேட்டஸை பெற்றிருக்கின்றன. ஸோ இவருடைய படங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் தங்கச்சி படித்தவங்கிற படத்தின் மூலம் இவர் பிரபு சாரோட வந்து ஜாயின் ஆகிறாரு. ஸோ பிரபு சாரும் பி வாசு சார், சந்தான பாரதி சார் இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவர்களுடைய எண்ணங்கள் எப்பயுமே வந்து ஒரே மாதிரி வந்து இருப்பதை நாம் இவர்கள் இணைந்து நடித்துள்ள படங்களை பார்த்தால் நமக்கு வந்து புரியும். ஸோ அந்த ஒரு சீம்லெஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வாசு சாரும் பிரபுவும் இணைந்த திரைப்படங்கள் எல்லாமே அருமையான ஒரு ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கின்றன. என் தங்கச்சி படித்தவர்களிலிருந்து ஆரம்பித்த இவர்களுடைய அசோசியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மிக நீண்ட ஒரு அசோசியேஷன். ஸோ பி வாசு சார் வந்து என் தங்கச்சி படித்தவ, கிழக்கு கரை, பிள்ளைக்காக, ஸோ மன்னன், இது போன்ற பல திரைப்படங்களை வந்து எடுத்திருக்காரு. பிரபு சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணின ஃபஸ்ட்டு ஃபிலிம் மன்னன் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் திரு பிரபு அவர்கள் தயாரித்த முதல் திரைப்படமாக மன்னன் திரைப்படம். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜயசாந்தி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு வெள்ளி விழா காவியம், அது மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டான ஒரு படம். சந்த படத்தை இயக்கியிருப்பது பி வாசு அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு பிளாக் பஸ்டர் படமாக வால்டர் வெற்றிவேல், சேதுபதி ஐபிஎஸ், செந்தமிழ் பாட்டு, சின்னத்தம்பி. அஃப்கோர்ஸ் சின்னத்தம்பி வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து பிளாக் பஸ்டராக அமைகிறது. தமிழில் முதல்ல ரிலீஸ் ஆகிட்டு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், 200 நாட்களை கலந்து ஓடுது, 60 வருட திரையுலக வசூலை எல்லாமே பிரேக் பண்ணிட்டு. ஸோ அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக அமைகிறது, சின்னத்தம்பி. ஸோ சின்னத்தம்பிக்கு அப்புறம் வந்து கிழக்கக்கரை ஒரு 100 நாட்கள் படமாக அமைகிறது. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பி வாசு சாருடைய ஒரு பிராண்ட் வந்து எப்போவுமே வந்து அது வந்து இருக்கும். எல்லா ஆக்டர்ஸையுமே வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து அப்படி ட்ரில் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். ஸோ அது மட்டும் இல்லை, பிரபு அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு, திரையுலகில் கதாநாயகனாக அவர் நடித்த காலகட்டத்திற்கு பிறகு, இப்போ இருக்கிற அஜித் சார் முதல் கொண்டு பி வாசு சார் வந்து அவர் வந்து இயக்கியிருக்கார். ஸோ அதுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அப்டேட்டடான ஒரு டைரக்டர். ஸோ இப்போ இருக்கிற ஹீரோலேருந்து எல்லாமே வந்து இயக்கக்கூடிய ஒரு திறமை வந்து அவருக்கு வந்து இருக்குது, ஒன்று. இரண்டாவது என்னென்னா, அந்த படம் இயக்கினா மட்டும் போதாது, அதில் எல்லாம் பர்ஃபார்மன்ஸையும் வந்து வாங்கணும். அதே மாதிரி அந்த படத்தை பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற வைக்க வாசு சாரை தவிர வேறு யாராலையுமே வந்து முடியாது. இங்கே மட்டும் இல்லை, கன்னடலையும் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுவர்தன் சாரை வச்சு ஆப்தமித்ரா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார். அந்த ஆப்தமித்ரா படத்தை தான் வந்து சந்திரமுகியாக வந்து தமிழில் வந்து வருது. இதோடைய ஒரிஜினல் கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிச்சித்திரத்தாழ் அப்படிங்கிற மலையாளம் ஃபிலிம், மோகன்லால் சார், சுரேஷ் கோபி, சோபனா எல்லாம் நடிச்சிருக்கிற படம். அது அதுக்கு கன்னடாவில் வந்து கன்னடாலேருந்து அது இது ஸ்டோரி இதை வாங்கிட்டு அதை தமிழில் வந்து பண்ணினாங்க சந்திரமுகியா. அந்த படம் கிட்டத்தட்ட வந்து அதாவது 3 தீபாவளி கண்ட ஹரிதாஸ் திரைப்படத்திற்கு பிறகு, ஸோ அதிக நாட்கள், 804 நாட்கள் வந்து ஓடிய ஒரு திரைப்படமாக அமைகிறது சந்திரமுகி. ஸோ எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டரும் சரி 800 நாள் படம்லாம் வந்து கொடுத்ததே இல்லை. தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே மட்டும்தான் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றியை வடக்கில் பெற்றிருக்கிறது. ஸோ ஆனால் இந்த சந்திரமுகி வந்து பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைகிறது சந்திரமுகி. ஸோ அது சந்திரமுகி அப்படின்னும் போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதோடைய பார்ட் 2 அப்படிங்கிறது சமீபத்தில் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாரன்ஸ் அவர்களுடைய நடிப்பில், இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பி வாசு சார் தான் அதை வந்து டைரக்ட் பண்ணுறார். ஸோ சந்திரமுகி 2 ஸோ இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ராக் அகெயின். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஸோ ஒரு பிளாக் பஸ்டர் படமாக சந்திரமுகி 2 அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. காரணம் என்னென்னா, அதோடைய ஸ்கிரிப்டிலேருந்து எல்லாமே வந்து பண்ணுறது திரு பி வாசு அவர்கள். ஸோ நம்மளை வந்து இருக்கையின் நுனியில் உட்கார வைக்கும் திறமை அவருக்கு உண்டு.
ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இப்பயே வந்து மார்க்கெட்டில் அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு சந்திரமுகி டூ அப்படிங்கிறது. ஸோ லைகா ப்ரொடக்ஷன்ஸுடைய கிராண்டியரான ஒரு ப்ரொடக்ஷன், பி வாசு சாருடைய எக்ஸலண்ட் ஸ்க்ரீன் பிளே, ஸோ டயலாக் டைரக்ஷன் எல்லாமே வந்து அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு அளவில் கொண்டு போய் வெற்றியை ஈட்டித்தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் சந்திரமுகி அப்படின்னாலே வந்து லண்டனாக இருக்கட்டும் யூஎஸ்ஆக இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸே வந்து இருக்குது. ஸோ அதாவது நடிகர்கள் என்பதற்கு அப்பால் ஸோ ஒரு படத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ். ஸ்ரீதர் சார் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் அப்படிங்கிறத விட ஸ்ரீதர் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்பி போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பி வாசு சாருடைய படம் அப்படின்னு 80s சரி 90s சரி பி வாசு சார் படம் வந்திருக்கு அப்படின்னு போகக்கூடிய ஒரு டேரக்டர் இருக்கார் அப்படின்னு அது பி வாசு அவர்கள் தான். அவருடைய பணக்காரன், சின்னத்தம்பி, செந்தமிழ் பாட்டு, வால்டர் வெற்றிவேல், சேதுபதி ஐபிஎஸ். ஸோ இவ்வளோ நம்ம லிஸ்ட்டு பண்ணும்போதே வந்து உங்களுக்கு தெரிகிறது இதில் வந்து எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்னு. ஸோ இது போன்ற பல காவிய படங்களை நமக்கு தந்தவர் பி வாசு. அவருடைய 66வது திரைப்படமாக இப்பொழுது லைகா ப்ரொடக்ஷன் சாரின் சந்திரமுகி டூ இஸ் கெட்டிங் ரெடி. இட் வில் பி ரோல்ட் அவுட் இன் தி ஃப்ளோர்ஸ் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஸோ நமக்கு மிகப்பெரிய ஒரு திரை விருந்தாக நிச்சயம் ஒரு தீபாவளிக்கு அந்த படம் வந்து நம்ம கைக்கு வரும் அப்படின்னு நம்ம வந்து நிச்சயம் எதிர்பார்க்கலாம். இஃப் நாட் ஃபார் தீபாவளி 2023 பொங்கலுக்கு அந்த படம் கண்டிப்பாக தியேட்டர்களை அலங்கரிக்கும் அண்டு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக அந்த திரைப்படம் அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ பி வாசு சாருக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 சகோதரர்களும் 3 சகோதரிகளும் உள்ளனர். இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள் நம்முடைய பி வாசு அவர்களுடைய சகோதரர். ஸோ இவங்க தயாரிப்பில் ஜானகி ஃபிலிம்ஸ் செந்தமிழ் பாட்டு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக இளையராஜா அவர்களும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் இணைந்து இசை போட்டிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து பாடல்கள் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல் ஒரு சூப்பர் ஹிட் சாங்ஸாக அமைகிறது. அண்டு பி வாசு சாருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடல்கள் வந்து மிகச்சிறப்பாக வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஸ்டேட்டஸை அடையும். காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு டியூன் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிறது வரைக்கும் அவர் வந்து உடவே மாட்டார் மியூசிக் டைரக்டரை. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த ஒரு டியூனு போட வச்சு ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சாங்ஸ் வந்து வர்ற வரைக்கும் அவர் வந்து உடவே மாட்டார். ஸோ அதே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸும் சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லேருந்து ஆக்ட்ரஸஸ்லேருந்து எல்லாரையுமே வந்து அருமையாக அவங்களுடைய ரோல் வந்து ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக வந்து தெரியும் அளவிற்கு அவர்களை தன்னுடைய ட்ரைனிங் மூலம் அருமையான ஒரு நடிப்பை வாரி வழங்க செய்பவர் பி வாசு அவர்கள். ஸோ அவருடைய டேலண்ட் 66 இல்லை, இன்னும் வந்து கண்டிப்பாக இன்னும் பல படங்கள் அவர் செய்து 100 படங்கள் ஒரு டைரக்ட் பண்ணின ஒரு பெருமை நம்முடைய தமிழ் இயக்குநர்களிலேயே அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வளர்க நடிகர் கழகத்தின் புகழ். ஜெய் ஹிந்த்.